ஈழம் முதல் தென்பொழி நாடு வரை ஒரு குடையின் கீழ் தன் தலைநகரான பாழையாறையில் இருந்து ஆண்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திகள் 16 ஆண்டுகளில் சோழத்தை சிறு பேரரசாக மாற்றி அமைத்தார். பிற்கால சோழ பேரரசிற்கு அடித்தளமிட்டவர் விஜயாலய சோழர் என்றாலும் அந்த அடித்தளத்தை உறுதிப்படுத்தியது என்னவோ சுந்தர சோழரும் அவரது 2 மகன்கள் மட்டும்தான். அந்த 2 வேங்கைகளில் ஒருவர் ஆதித்த கரிகாலன், மற்றொருவர் அருள்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன். இந்த 2 வேங்கைகள் தான் தன் முன்னோன் விஜயாலய சோழன் இட்ட அடித்தளத்தை உறுதி செய்தனர். அப்படி இவர்கள் செய்தது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வாருங்கள் இந்த பயணத்தின் வழியே. சுந்தர சோழர் காலத்தில் எழுச்சி பெற்ற பாண்டியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்களை முதலில் அடக்கிய சுந்தர சோழர் அடுத்து பாண்டியர்களுக்கு உதவிய இலங்கை மன்னனான மகிந்தனை அடக்க கொடும்பாலூர் வேளாள இளையவர் தலைமையில் ஒரு படையை இலங்கைக்கு அனுப்புகின்றார். குறைந்த அளவு எண்ணிக்கை கொண்ட படையாலும் ஆயுதம் மற்றும் தானிய குறைபாடு காரணமாகவும் சோழ படைகளால் இலங்கை படையை வெல்ல முடியவில்லை. இப்போரில் கொடும்பாலூர் வேளாள இளையவர் போர்க்களத்திலேயே வீரமரணம் ஏதுகின்றார். சோழ படைகள் இலங்கையில் தோல்வியுற்ற செய்தியை கேட்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் மீண்டும் மறைந்திருந்து தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தான். மீண்டும் பாண்டிய நாட்டில் எழுச்சி தொடங்கியது. இதனை அறிந்த சோழர்கள் கொதித்தெழுந்தனர். ஆனால் இம்முறை சுந்தர சோழரின் மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் படை நடத்தி சென்றார். புதுக்கோட்டையின் தென்னெல்லையில் உள்ள சேவலி மலைகளுக்கு தெற்கே உள்ள சேவூர் என்னும் போர்க்களத்தில்தான் ஆதித்தனும் வீரபாண்டியனும் நேருக்கு நேர் மோதினர். போரின் இறுதியில் வீரபாண்டியனின் படைகள் தோல்வியுற்றது. இதனால் வீரபாண்டியன் அருகில் உள்ள காடுகளில் சென்று ஒளிந்து கொண்டான். ஆனால் ஆதித்தர் அவனை விடவில்லை. போர் விதிமுறைகளை மீறி தன் சிறிய தந்தையை கொன்ற வீரபாண்டியனை தேடிச் சென்று தலையை கொய்தார். எப்படி வீரபாண்டியன் சோழ இளவரசனான உத்தமசீலி தலையை கொண்டு கல்வெட்டில் சோழ தலை கொண்ட வீரபாண்டியன் என பெருமை பாடினானோ, அதற்கு மேலாக வீரபாண்டியனின் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் என அவன் தலையை பல்லக்கில் ஏற்றி சோழ தேசம் முழுவதும் சுற்றி வர செய்தார். இதை பார்த்த மற்ற குறுநில மன்னர்களும் மற்ற சாம்ராஜ்யத்தின் மன்னர்களும் நடுநடுங்கி போகும் அளவிற்கு வீரத்தின் விளைநிலமாக நின்றார் கோப்பெரும் மகனார். வடதிசை மாதண்ட நாயகர் வீரபாண்டியனின் தலை கொண்ட தன் மூத்த மகனான ஆதித்த கரிகாலனை கண்டு பெருமை கொண்ட சுந்தர சோழர் வடதிசை மாதண்ட நாயகனாக நியமனம் செய்கின்றார். காஞ்சிபுரத்தில் இளவரசனாக முடிசூட்டப்படுகின்றார் ஆதித்த கரிகாலன். ஒருபுறம் காஞ்சியில் இருந்து ராஷ்டிரகூடர்களை முழுமையாக விரட்ட ஆதித்த கரிகாலன் போராடி கொண்டிருக்கும் நிலையில் சுந்தர சோழன் மீண்டும் இலங்கையில் ஏற்பட்ட தோல்வியை சரி செய்யவும் தன் முன்னோர் காலத்தில், அதாவது பராந்தக சோழரின் காலத்தில் தேடிய பாண்டியர்களின் இந்த ஆரத்தி இந்திரமுடியும் சுந்தரத்தையும் இலங்கையில் இருந்து மீட்கவும் மீண்டும் இலங்கையை நோக்கி போர் தொடுக்க எண்ணுகின்றார். இந்த முறை யார் தலைமையில் என்று யோசிக்க ஆதித்த கரிகாலனோ காஞ்சியில் ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார். சுந்தர சோழரின் முதன்மை தளபதியும் இறந்துவிட்ட நிலையில் யார் போருக்கு தலைமை தாங்குவது என்று யோசிக்கும் வேளையில் சுந்தரரின் இளைய மகனான அருள்மொழிவர்மனை தலைமை தாங்க சொல்லி இலங்கை வரை போர் புரிய அனுப்புகின்றார் சுந்தர சோழன். மாபெரும் சோழர் படையை தலைமை தாங்கி இலங்கை வரை தன் முன்னோர் காலத்தில் தேடிய பாண்டியர்களின் சுந்தர முடியும் ஆரத்தையும் மீட்கவும் தன் தந்தை காலத்தில் ஏற்பட்ட தோல்வியை சரி செய்யவும் வீர செருக்குடன் வெற்றிக்காக செல்கின்றது இந்த வேங்கை. இந்நிலையில் காஞ்சியை ஆளுகின்ற ஆதித்த கரிகாலர்
தன் அந்தஸ்துக்கு போதவில்லை என கருதி காஞ்சியில் பல்லவ சக்கரவர்த்திகள் பல தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்யம் புரிந்த அரண்மனைகளை விட்டு வெளியேறி பொன்னிழந்த அரண்மனையை கட்டி வைடூரிகளையும் இரத்தனங்களையும் சுவர்களில் பதிக்கின்றார் ஆதித்த கரிகாலன். அந்த அரண்மனையில் தன் தந்தையையும் தாயையும் அமர்த்தி அழகு பார்க்க எண்ணுகின்றார் ஆதித்த கரிகாலன். இதற்காக சோழ சாம்ராஜ்யம் வருகின்றார். ஆதித்த கரிகாலன் வரும் வேளையில்தான் விடை தெரியா புதிராய் மர்மமாய் விளங்கிய மரணம் இன்றும் விடை தெரியா கூற்றாய் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு மாவீரனின் மரணம் எப்படி நிகழ்ந்தது, என்ன ஆயிற்று, என்ன நடந்தது என்பதை பற்றி காண்போம் வாருங்கள் அடுத்த பயணத்தின் வழியே.